வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிராமத்துல எல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய அவியரிசி தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எங்கள் பாட்டியெல்லாம் வந்து இந்த அவியரிசி தான் செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுதான் நான் வந்து செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த அவியரிசி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வீட்டில் அரைச்ச அரிசி, அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா கல் உமி இதெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து புடச்சி எடுத்தோம்னா முழு அரிசி தனியாக, இந்த குறுன அரிசி தனியாக வந்து வரும். இப்போ அந்த குறுன அரிசியை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமாக கழுவிட்டு கல்லெல்லாம் அரிச்சு எடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா வந்து அரிசி ஊறிடுச்சு. 1/2 கப் வெல்லம் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவி அரிசிக்கு இவ்வளவு தான் தேவையான பொருள். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இட்லி பானையை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பானையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை மேலே வச்சு, நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி சூடாகட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து சூடாகிடுச்சு. இப்போ மேலே உள்ள இட்லி தட்டை வச்சு அது மேலே அரிசி அள்ளி வச்சுக்கலாம். மேத்தட்டை தான் வச்சுக்கணும். அதில் ஒரு வெள்ளை துணியை மேலே வச்சுட்டேன். அரிசியில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. எல்லா அரிசியும் வந்து அள்ளி வச்சுட்டேன். இப்போ அந்த அரிசி மேலே வந்து துருவி வச்சுருக்க தேங்காயும் வந்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பல்லுவெல்லாம் கீந்தும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அரிசி மேலே வந்து வச்சுட்டேன். இப்போ அரிசி வந்து வேகட்டும், மூடி வச்சிடலாம். அரிசி வந்து ஊற வச்சு தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரை ஏலக்காயெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். வேக வச்ச அரிசி வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா தேங்காய் கூட அரிசியும் சேர்த்து வெந்திருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது. வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து இடித்து வச்சுருக்க வெள்ளம், ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது கூட இடித்து வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது மூணும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீக்கிரமாகவும் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அவியரிசி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா பொருளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ஏலக்காய் சேர்த்துன்னா நல்லா கமகமன வாசமாக இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். அவியரிசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் ஹரி தான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பரா இருக்கு. அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்குது.
இந்த அவி அரிசி வந்து முழு அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி வந்து குறுனை அரிசியில் செஞ்சோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி வீட்டில எல்லாம் வச்சுக்க மாட்டோம். நம்ம வந்து எப்போ போய் எதாவது சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ வந்து அம்மாட்ட எல்லாம் கேட்டோம்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறோம். ஹரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அவி அரிசி ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். நல்லாயிருக்கா ஹரி? ஹரியெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றான். இதெல்லாம் சாப்பிட்டதுலையே ஹரி? அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு, புட்டு மாதிரியே தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் எங்கேயுமே நம்ம வந்து போக முடியாது, வீட்டிலே தான் வந்து இருப்போம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நான் செஞ்சது மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹரி லைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பார்த்துருங்க. ஹரி வந்து அரிசி சாப்பிட்டுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லவே மறந்துட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கே, விரும்பி சாப்பிட்றான்.